ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, தென்னாடுடைய சிவமே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா இறைவா போற்றி போற்றி. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர். நம்ம நிகழ்ச்சியில் நிறைய ஆன்மீக தகவல், பிரத்யேகமாக பயனுள்ள சில தகவல்களை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நாடு முழுக்க பார்த்துட்டேன்னா இந்த கொரோனா வைரஸோடைய தாக்குதல்கள் நமக்கு நிறையா இருந்துட்டுருக்கு. இந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம பிரதம மந்திரி 21 நாள் ஊரடங்கு உத்தரவு சொல்லியிருக்காங்க. எல்லோரும் வீட்டிலிருந்து நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணணுங்கிற யோசனைகள் நிறையா பேருக்கு இருக்கும். ஆனால் இது ஒரு சரியான தருணம். நம்ம வாழ்க்கையில் நம்ம நேரம் இல்லாமல் நிறையா நாட்கள் ஓடிட்டுருந்தோம். நம்மளை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப வருஷமாக நம்ம இதை கற்றுக்கணும், இதை பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பீங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய அற்புதமான தருணம். இந்த தருணத்தை பயன்படுத்தி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ரொம்ப நாள் இந்த நேரம் கிடைக்கல அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம் போய் ஒற்றுமையாக உட்கார்ந்து பேசி எதிர்காலத்தை பற்றி முடிவெடுக்கிறது, குழந்தைகளுக்கு சின்ன சின்ன விளையாட்டுகள் கற்றுக் கொடுக்கறது, நம்ம பாட்டி கதைகள் நிறைய பெரியவங்க சொன்ன கதைகள்லாம் சொல்லி கொடுக்கறது, இது போன்ற விஷயங்களுக்கு நிறையா பயனுள்ளதாக இருக்கும். இந்த 21 நாள் பார்த்துட்டிங்கன்னா நிறையா நபர்கள் லோகக்ஷேமத்துக்காக பிரார்த்தனை செய்கிறது உண்டு. அதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதற்கு எதிர்ப்பறையான விஷயங்கள் நிறைய பேர் போட்டுருக்காங்க. அதை பற்றியெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மனசை பாசிட்டிவாக வச்சுக்கணும். யாருக்காக இதெல்லாம் நமக்காக தானே சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம கொண்டு வந்துக்கணும். இப்படி கொண்டு வந்துட்டாலே நம்மளுடைய எதிர்கால சங்கதியினருக்கும் நமக்கும் நன்மையை தரக்கூடிய வருடங்களாக இனி வரக்கூடிய வருடங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைய தினத்தில் ஒரு அற்புதமான நண்பர்கள், அந்த அற்புதமான நண்பர்கள் ஒன்று குரங்கு, இன்னொன்று முயல். இரண்டுமே புத்திசாலி, ரெண்டுமே ரொம்ப 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 ஃப்ரெண்டாக இருந்தது, பகிர்ந்து உண்றக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது ஒரு புலி முயலை கடிச்சிருச்சு. யோ யோ யோன்னு கத்துது முயல். மரத்தில் தூங்கின்னு இருந்த அந்த குரங்கு, ஆஹா நம்ம நண்பரை யாரோ கடிக்கிறாரே அப்படின்னு சொல்லி அந்த புலிக்கிட்ட சொல்கிறது, புலியே அவன் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசு சரியில்லாத முயலை நீ சாப்பிட்டேன்னா உனக்கு வந்து ருசி இருக்காது, அதனால் நீ ஒன்று பண்ணு, என் நண்பனை விட்டுடு, வேணா என்ன நீ சாப்பிட்டுக்கோ, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லித்தான். எப்படி விடுவேன், நீ தான் மரத்து மேலே இருக்கியே, நான் விடமாட்டேன்னு சொல்லுது. உடனே குரங்கு சொல்லித்தான், சரி நான் வேணா உனக்காக ஒன்று பண்ணுறேன், என்னுடைய வாழை கீழே போடுறேன், இந்த வாழை பிடிச்சி இழுத்து நீ வேணா என்னை சாப்பிட்டுக்கோ, ஏன்னா உனக்கு எதுவுமே அடித்து சாப்பிட்டா தான் உனக்கு பெருமை, நீ புளியாச்சே அப்படின்னு சொல்லித்தான். ஃபஸ்ட்டு முயலை விட்டது, முயல் குடு குடுன்னு ஏறி போய் வாளில் ஏறி கிளையில் ஏறி எடுத்து, அடுத்து அந்த குரங்கோடைய வாழை புளி பிடிக்க வந்தது, குரங்கு அழகாக வாழை மடக்கிது. அட ஏமாந்த புளியே, நீ மற்றது மாதிரி என்னை நினச்சிக்கிட்டியா, என்னால் வாழை விடவும் முடியும், என்னால் எடுத்துக்கவும் முடியும், இறைவன் என் உடம்பு பூரா எனக்கு உணரும் சக்தியை கொடுத்துருக்கான், ஆனால் யோசிக்கும் சக்தி உனக்கு இருந்தும் நீ அதை பயன்படுத்தலையே அப்படின்னு சொன்னான். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இறைவன் உணர்வும் யோசிக்கும் திறனையும் நமக்கு கொடுத்துருக்கார். இந்த மாதிரி யோசித்து நம்ம செயல்பட்டோம்னா நிச்சயம் வெற்றி அடைய முடியும், எண்ணங்கள்னால் பலதை சாதிக்க முடியும், பலத்தை கொண்டு வர முடியும்னு சொல்லி இன்றைய தினத்தில் ஒரு அற்புதமான கதைகளோட நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்க போகிறோம். 27/3/2020 ஸ்ரீவிகாரி வருடம், பங்குனி மாதம், 14ஆம் திருநாள், வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி. காலை 9:28 வரை. பின்பு பரணி. இன்றைய திதி திருத்தியை. மாலை 9:11 வரை. சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை. நல்ல நேரம்.
காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்னைக்கு சௌபாகிய கௌரி விரதம், பரணி நட்சத்திரம் விசேஷகரமான நட்சத்திரம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்கங்காட்டி காலையில் 10:30 to 12 நம்ம வீட்டில் இருந்து ராகுகால தீபம் அம்பாளை வேண்டிண்டு கோலமிட்டு விளக்கேற்றி வழிபடுவது விசேஷ பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி இன்னைக்கு மகாலட்சுமியை வேண்டிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். இனி வரக்கூடிய காலங்களில் என்னுடைய வியாபாரம் சுமூகமாக நடக்கணும், எனக்கு க்ஷமங்கள்லாம் போய் நன்மைகள் பெறுகிறதுக்கு அம்பாள் தான் உதவி செய்யணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை வேண்டும். நம்ம நிகழ்ச்சியில் நம்ம எப்பவுமே சொல்கிறதுண்டு, இன்றைக்கி வேண்டும் பொழுதும் இறைவன்கிட்ட தனக்கு மட்டும் இல்லாது லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து, இந்த லோகத்தில் எல்லாரும் நன்னாக இருக்கணும் அப்படின்ற வேண்டுதல்கள் வைக்கணும். நிறைய ஆலயங்களில் அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா நித்திய கர்மா பண்ணுற எல்லோருக்கும் இந்த பிரார்த்தனை கண்டிப்பாக இருக்கும். கோயிலில் அர்ச்சனை பண்ணும்போது கூட இதுதான் பண்ணுவான். இந்த உலக க்ஷேமத்துக்காகத்தான் பண்ணுறது உண்டு. ஆக இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அம்பாளை வழிபடுறதுக்குண்டான விசேஷமான நாள். இந்த நாளோட உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். மனதளவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கவலைகள்லாம் போகும். ரொம்ப திட்டமிட்டு செயல்படக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கும். சில குழப்பங்கள் இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெளிவுகளாகும். புதுசாக இதை பண்ணணும், அதை பண்ணணும், அதை கற்றுக்கணும், இதை கற்றுக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே அழுத்தமாக இருக்கும். சில நேரம் இருந்த சண்டைகள்லாம் போடும், மனதில் நிம்மதிகள் கூடி வரும். குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கணும், வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்பொழுது 1-2 முறை யோசித்து அந்த காரியம் செஞ்சல்னா வெற்றி அடையும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்கள். ரிஷபராசி நேர்கள், எல்லா விஷயங்கள்லையும் அமைதியாக இருப்பேன், அதுக்கப்புறம் அந்த காரியத்தை பற்றி சிந்திப்பேன், அதுக்கப்புறம் அந்த காரியத்தை செயல்படுத்துவேன். உண்மையாக இருக்கும்போது பல சோதனைகள் யதார்த்தமாக வரும். அந்த சோதனைகள் இருந்தாலும் சாதனை படைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம். சண்டை இருந்த விஷயங்கள்லாம் மாறிவிடும், ஒற்றுமையாக மாறும். சில நேரம் கோச்சுண்டு ஒரு மணி நேரம் இருப்போம், அதுக்கப்புறம் திருப்பி சந்தோஷமாக பேசுவோம். ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. யாராவது வயசானவன் ரொம்ப முடியாதவா இருந்தால் கூட மாட இருந்து கவனிச்சு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மிதுனராசி என்பவர்களே, சில விஷயத்தை அப்பப்போ யோசிச்சு மனசில் கஷ்டப்பட்டுட்டே இருப்பேன். எதனால் கஷ்டம் வரும், யாராவது ஏதாவது சொல்லிவிட்டா கஷ்டப்படும், சொன்னால் சொல்லிட்டு போகிறேன். இதே சுச்சுவேஷன் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், இதுக்கு முன்னாடி பேசினது இல்லையா, திருப்பி ஒரு நாளில் உங்களுக்கு மனம் மாறினது இல்லையா, அந்த மாதிரி இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா நிச்சயம் சக்ஸஸாக மாறும். கடன் விஷயங்கள் சுமைகள்லாம் அப்பப்போ கண்ணுக்கு தெரியும், இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு தைரியம் அடைச்சிடுவோம், இதெல்லாம் பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான தைரியம் வரும், அது உங்களை சாதிக்கும். டியூஷன் சென்டர் வச்சுட்டு இருந்திருக்கா, ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மேலும் மேலும் நன்மை ஏற்படக்கூடிய புதிய முயற்சிகள் ஈடுபடுவேல் வெற்றியும் கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி என்பது. கடகராசி என்பது, உங்கள் முன்னோர்களுடைய சிந்தனைகள்லாம் உங்களுக்குள்ளே இருக்கும், யாரோ ஒருத்தர் வழி காமிக்கிற மாதிரி உங்களுக்குள்ள எண்ணங்கள் இருக்கும், கனவுகள் பலிதமாகும். உங்களுக்குள்ளே பாசிட்டிவ் நிறையா வந்துன்னா அந்த காரியத்தை இறங்கி செய்யுங்க, நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில பல விளையாட்டுகள் இறைவனால் உங்களுக்கு சில காலங்கள் இருந்தது, இனிமேல் அது இருக்காது, நல்ல காலங்கள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மகரராசி என்பர்கள் இயற்கையே உங்களுக்கு உதவி செய்கிறது, நீங்கள் கண் கூட அதை பார்க்கலாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம்
மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு, கடகராசி என்பவர்களுக்கு உண்டான இன்றைய தின வழிபாடு. சிம்மராசி என்பது பொறுமையோடு செயல்படும், மனசுக்குள்ள ஒரு நிதானமான மகிழ்ச்சி, நிதானமான சிந்தனை, ரசித்து ரசித்து ஒவ்வொரு நேரத்தையும் கழிக்கக்கூடியதாக இருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டங்கள் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பயத்திலிருந்து வெளிச்சத்துக்கு வந்து யோசிக்கக்கூடிய தன்மைகள் நிறையா இருக்கும். இன்றைய தினம் சிம்மராசி என்பவர்களுக்கு சகோதர சகோதரருக்குண்டான வேலை, தொழில், திருமணத்தை பற்றி சிந்திப்பேல் செயல்படுறதுக்குண்டான நாள் கூடிய சீக்கிரம் வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி என்பவர்கள். கன்னிராசி என்பவர்கள் இன்றைக்கி சில ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்குள்ளே தோணும், அது ரொம்ப பர்ஃபெக்ஷன் இருக்கும், குழம்பினதுலேருந்து ஒரு தெளிவு உண்டாகும். ஆனால் சித்திர நட்சத்திரத்துக்கு அதே குழப்பம் இருக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு புதிய முடிவுகள், புதிய சமயோஜித யோசனை. உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவா நிறைய ஆய்வுகளில் இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு. இருப்பு செலவாயிடுத்தே அப்படிங்கிற ஒரு கவலைகள் இருக்கும், ஆனால் திருப்பியும் சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு கன்னிராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. துளாராசி என்பவர்கள் பெருமையான நாள். இன்றைய தினத்தில் நிறையா விஷயங்கள் உங்களை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். பரவாயில்ல, இவ்வளோ விஷயம் நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த தினத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கும் வரை அதை நம்பாதீங்க. துளாராசி என்பவர்களுக்கு மேன்மை பெறக்கூடிய நல்ல நாள். சில வார்த்தைகள் பேசும்போது கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முனீஸ்வரர் வழிபாடு, சிவ வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு துளாராசி அன்பர்களே. விருச்சிகராசி அன்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குள்ள நல்ல நாள். உங்கள் மேலே எதிர்ப்பு சொன்னவா உங்கள் மேலே பாராட்டுதல்கள் தெரிவிக்கும். ஒரு விஷயத்தை அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பிலீவே பண்ண மாட்டேன், அது பண்ணாத தான் அந்த காரியத்தையே ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் அதில் தீவிரமாக அனலைஸ் பண்ணுவீங்க, சோதிப்பீங்க, அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தை நம்புவேன். அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் இந்த மாதிரி செயலாற்றி வெற்றி பெறுறதுக்குண்டான நாள். ஒரு காரியத்தை பேசுவதை விட சாதிப்பது பெட்டர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8, நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு விருச்சிகராசி என்பர். தனுராசி என்பர்களே, திறமை உண்டு. உங்களை மாதிரி அருமையாக செயல்படுத்தக்கூடியவங்க யாரும் கிடையாது. குரு பகவானுக்கு 2 வீடு, அதில் உங்களுக்கு தனுர் மீனாதிபாயன மகங்கிற மந்திரமே இருக்கு. மத்தியானத்துக்கு மேலே ஒவ்வொரு விஷயங்களாக செயலாற்ற ஆரம்பிப்பால் உங்களுக்கு அனுகூல்யம் உண்டு, வெற்றியும் உண்டு. சில விஷயங்கள் நம்பி அந்த காரியத்தை ஒப்படைச்சு அவள் செய்யலை அப்படின்னு சொல்லும்போது மனசில் ஒலிக்கும், சே நான் அவளை நம்பி அதை பண்ணேன், மரியாதையே இல்லை, இருந்துட்டு போட்டு இனிமே சொல்ல தரப்படாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள தோணும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு தனுராசி என்பர்களே. மகர ராசி என்பர்கள் ஒரு விஷயத்தை நாம் எடுக்கக்கூடிய சாய்ஸில் தான் இருக்குன்னு சொல்லுவோம். Choice is yours. இப்போ ஒரு அருமையான தருணம். இந்த தருணத்தில் உங்களை நீங்கள் செதுக்கி கொள்றது. ஒரு சிற்பி எப்படி மனசுக்குள்ள நினைச்ச அந்த எண்ணங்கள் சிலையா வருதோ அதே மாதிரி இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்கள் நீங்க மனசுக்குள்ள நினைச்சது செயல்பாட்டுக்கு வரும். அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பல பேர் உங்களை குழப்ப பார்ப்பா, நீங்க ரொம்ப தெளிவா இருந்துருப்பேல் உங்க தெளிவுதல் உங்களுக்குள்ள மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். முயற்சி செய்தால் நிச்சயம் பலன்களை தரும். மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 7, என மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பவர்களே, நீங்கள் நிறைய விஷயங்கள் தாமதமாக செய்வேல், ஆனால் அது பெரிய பயனுள்ளதாக இருக்குது. இறைவனுடைய சக்தி அது, உங்கள் ராசிக்குண்டான பலம் அது. அதனால் யோசித்து செயல்பட்டல்னா வெற்றி அடைவீங்க,
பல முயற்சிகள் எடுக்கிறதுக்குண்டான நல்ல தருணம் இது. பலவிதமான யோசனைகள் மனசில் தோன்றி மறையும், அது அப்படியே உண்மையாக நடக்கும். எதிர்காலத்தில் குழந்தைகளை பற்றி, குடும்பத்தை பற்றியும், பொருளாதாரத்தை பற்றிய சிந்தனைகள் அப்பப்போ மனசில் தோணும். உங்களுக்கு அனுகூல்யத்தை தரும், கவலையே பட வேண்டாம். சில முக்கியமான விஷயங்களை பற்றி இன்றைக்கி உரையாற்றுவீங்க. இன்றைக்கி சாயந்தரம் 4 to 5 அஞ்சு மணிக்குள்ள அது உங்களுக்கு வெற்றியை தரும். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 7 நிறம், பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகிழ்ச்சி தரக்கூடிய துர்கை வழிபாடு, வெற்றி பெறும் வழிபாடு. மீனராசி அன்பர்கள், நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் யோசிப்பேல், சிந்திப்பேல், கேட்பேன். யாருக்கெல்லாம் மனதளவில் சோர்ந்திருக்காளோ அவளுக்கெல்லாம் நல்ல விஷயங்களை சொல்லு, ஆச்சரியப்படும். உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை வைத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது, அது அவளுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும். பேச்சு ஒரு நல்ல விஷயம் 4 பேர் சொல்லும்போது அதை விட பெருசாக, சார் நல்லது சொல்கிறது கூட ஆள் இல்லைன்னு எத்தனை பேர் கவலைப்படுறாங்க இன்னைக்கு உலகத்தில். அது மாதிரி இன்றைய தினத்தில் இந்த நல்ல செய்திகள் காதில் கேட்பேன், நல்ல விஷயங்கள்லாம் நடந்து. மருத்துவருக்கு நல்ல முன்னேற்றம், குழந்தைகள் மூலமான நல்ல செய்திகள், திருமண காரியத்தை பற்றி பேசுவீங்க, வீடு கட்டுறதை பற்றி பேசுவீங்க, பொருளாதாரத்தை பற்றி பேசுவீங்க, பண விஷயங்களை பற்றி சிந்திப்பீங்க. இந்த மாதிரி நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். மீனராசி, சில பல கவலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் பயனுள்ள சில வேலைகள் எடுத்து பண்ணுவேன். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1 to 5. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி உலகெங்கும் நிறைய விஷயங்களுக்கு நம்ம பிரபல்யமாக சொல்லப்படுறது. தினம் தினம் நிறைய பேர் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறதுண்டு. அதுவும் இப்போது அவளுக்கு இந்த மந்திரங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குண்டான அற்புதமான சமயம். நிறையா பேருக்கு ஃபோன் அப்பாயின்மெண்ட் மூலமாக நம்ம மந்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டுருக்கோம். சரி, இன்றைக்கி மன நிம்மதி பெறத்துக்குண்டான ஒரு அற்புதமான மந்திரம், ஓம் ஆத்ம சம்ரக்ஷண்யை நமக. ஓம் ஆத்ம சம்ரக்ஷண்யை நமக. நம்ம மனசில் எவ்வளோ குழப்பங்கள் இருக்கும், பயங்கள் இருக்கும், இந்த குழப்பங்கள்லாம் போகிறதுக்கு, மனதில் ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு, நிம்மதி கிடைக்கிறதுக்கு, மனசில் இருக்கக்கூடிய தடங்கள் பயங்கள்லாம் போகிறதுக்குண்டான அற்புதமான மந்திரம் ஓம் ஆத்ம சம்ரக்ஷண்யே நமக. ஓம் ஆத்ம சம்ரக்ஷண்யே நமக. இந்த மந்திரத்தை சுவாமி படத்துக்கிட்ட உட்கார்ந்து தினமும் 16 முறை இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். சின்முத்திரை வைத்து இந்த மந்திரத்தை சொல்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். மனசில் இருக்கக்கூடிய ரொம்ப இருக்கும், மனசில் இருக்கக்கூடிய ரொம்ப சொல்ல முடியாத சில கவலைகள்லாம் இந்த மந்திரம் ரொம்ப அழகாக போக்கி கொடுக்கும். கவலையே படாதீங்க, நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டு. இறைவனுடைய அனுகிரகத்தில் எதுவும் கடந்து போவோம், வெற்றி பெறுவோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர், ஜோதிஷ கலாரத்தின் டாக்டர் மகேஷ், வேல் முருகன், வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். நன்றி.